இரண்டாவது ஒரு வசனத்தை உங்களுக்கு நான் அனுப்பிவிட்டு விரும்புகிறேன். 147 சங்கீதம் 5வது வசனத்தை வாசிக்கலாம். நம்முடைய ஆண்டவர் பெரியவரும் மகா பலமுள்ளவருமாய் இருக்கிறார். மகா பலமுள்ளவருமாய் இந்த 147 சங்கீதத்தில் நம்முடைய ஆண்டவருடைய பெரிய மகத்துவத்தை David has described the greatness of God in the songs. அதுல ஒரு கருத்தை சொல்லுகிறார். 4வது வசனத்தை வாசியுங்கள். அவர் நட்சத்திரங்களின் இலக்கத்தை எண்ணி அவைகளுக்கெல்லாம் பெயரிட்டு அழைக்கிறார். அவர் நட்சத்திரங்களின் இலக்கத்தை எண்ணி அவைகளுக்கெல்லாம் பெயரிட்டு அழைக்கிறார். நட்சத்திரங்களை எல்லாம் எண்ணி என்ன செய்கிறாரா? பெயரிட்டு அழைக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 40 அதிகாரம் 26 வசனத்தில் கூட நட்சத்திரங்களை அவைகளின் பெயரில் அழைக்கிறார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. 40:26 வாசிங்க. உங்கள் கண்களை ஏறெடுத்து பாருங்கள், அவைகளை சிருஷ்டித்தவர் யார்? அவர் அவைகளின் சேனை. கண்களை ஏறெடுத்து பாருங்கள், நட்சத்திரங்களை பாருங்கள், அவைகளை சிருஷ்டித்தவர் யார்? அவர் அவைகளின் சேனையை இலக்க திட்டமாக புறப்பட பண்ணி அவைகளை எல்லாம் பெயர் பெயராக அழைக்கிறவராம். அவைகளை எல்லாம் பெயர் பெயராக அழைக்கிறவராமே. நட்சத்திரங்களை ஆண்டவராகிய கர்த்தர் நாம் ஆதியாகம புஸ்தகம் 1 அதிகாரத்திலே 4வது நாளிலே அவர் பெரிய சுடர்களாகிய சூரியனையும் சந்திரனையும் நட்சத்திரங்களையும் என செய்தார், உண்டாக்கினார். சோ நட்சத்திரங்களை ஆண்டவர் உண்டாக்கினார். உண்டாக்கின ஆண்டவர் அவைகளை எண்ணி அவைகளை பெயரிட்டு அழைக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த ஸ்பேஸில இந்த வானத்தில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்களை எல்லாம் யாரால் எண்ணக்கூடும்? சயின்டிஸ்டினால் எண்ண முடியுமா? ஒரு தோராயமாக சொல்லக்கூடும். ஆண்டவர் ஆபிரகாமை ஒரு நாள் அவன் இருந்த வீட்டை விட்டு வெளியே அழைத்து கொண்டு வந்து வானத்தின் நட்சத்திரங்களை என்ன கூடுமானால் என்ன செய்ய எண்ணு, கடற்கரை மணலை உன்னால் என்ன கூடுமானால். கடற்கரை மணலை இருந்து இப்ப கையில 100,000 ரூபாய் அல்ல 100,000 சாதாரண பணம், இன்றைக்கு பல ஆயிரக்கணக்கான கோடி பணத்தை கொடுத்து உங்களிடத்தில் என்ன கொடுத்தாலும் இன்னைக்கு எண்ணுவதுக்கு மிஷினா இருந்தாலும் என்ன உங்க கையில கொடுத்தாருன்னா நீங்க கரெக்டா எண்ணி விடுவீர்கள். எவ்வளவு மணி எடுத்தாலும் எத்தனை நாட்கள் ஆனாலும் கரெக்டா எண்ணி இவ்வளவு பணம் இருக்குன்னு செய்ய முடியும், சொல்ல முடியும். கடற்கரை மணலை எண்ணுங்கள் என்று உங்களுக்கு ஒரு ஜாப் கொடுத்தால் கடற்கரை மணலை உங்களால் எண்ண முடியுமா? உலகத்தில் இருக்கிற எந்த மனிதனாலும் எண்ண முடியுமா? முடியாது. வானத்தின் நட்சத்திரங்களை உன்னால் எண்ண கூடுமானால் எண்ணு என்று ஆபிரகாமிடத்தில் சொன்னார். ஆபிரகாமால் என்ன செய்ய முடியல? என்ன? ஆபிரகாமால் மட்டுமல்ல, உலகத்தில் உள்ள எந்த சயின்டிஸ்டாலும் வானத்தில் இருக்கிற எல்லா நட்சத்திரங்களையும் என்ன செய்ய முடியாது? என்ன முடியாது? The astronomers claim there are 40 sextillion star in the space. 40 sextillion என்று சொன்னா 40 போட்டு ஒரு 21 சேர்த்தார், அவ்வளவு நட்சத்திரங்கள் இருப்பதாக அவருடைய டெலஸ்கோப் மூலம் பார்த்து இவ்வளவு நட்சத்திரங்கள் ஆகாயத்தில் இருக்கிறது என்று குறிப்பிடுகிறார்கள். எவ்வளவு சொல்லுங்க?
40 sextillion. 1 sextillion is 1000 million million million. என்று சொல்லும் எனக்கு உங்களுக்கும் குழப்பத்தை உண்டாக்கலாம். 1 sextillion is 1000 million 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 number. 40 போட்டு 21 ஜீரோ போட்டாச்சுன்னா அவ்வளவு நட்சத்திரங்கள் இருப்பதாக கண்டிருக்கிறாங்க. அது அவருடைய டெலஸ்கோப் மூலமாய் அஸ்தோத்திர கண்டு இவ்வளவு இருக்கலாம் என்று தோராயமாக சொல்லுகிறார்கள். பூமியில் இருக்கக்கூடிய ஜனத்தொகையை விட ஆண்டவர் ஆகாயத்தில் வைத்திருக்கிற நட்சத்திரங்களின் லக்கம் பல கோடி மடங்கு அதிகமானது. அவ்வளவு நட்சத்திரங்களை உண்டாக்கின ஆண்டவர் அவைகள் ஒவ்வொன்றுக்கு ஒரு பெயர் சூட்டியிருக்கிறார். அவைகளை பெயர் அந்தந்த பெயர்களினால் அழைக்கிறார். வேதாகமத்திலே சில நட்சத்திரங்களின் பெயர்கள் யோபின் புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. மிருக சிறிதா அருமீன், இப்படிப்பட்ட சில நட்சத்திரங்களின் பெயர்கள் ஸ்தோத்திரம் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த நட்சத்திரங்களின் பெயர்களை எல்லாம் எழுத வேண்டும் என்றால் ஒருவர் இவ்விதமாக சொல்லுகிறார், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், இந்த இவ்வளவு நட்சத்திரங்களை, அதாவது இந்த விஞ்ஞானிகள் இந்த அஸ்ட்ரோனமர் சொல்லக்கூடிய இந்த 40 செக்கிலன்னு சொல்ற ஸ்டாருக்கு இப்போ வேதத்தில் சொல்லப்பட்ட ஒவ்வொரு பெயர் எழுத வேண்டும் என்றால் கிட்டத்தட்ட அதற்கு 8 குவாட்ரில்லியன் வெப்ஸ்டர், அதாவது இந்த வெப்ஸ்டர் டிக்ஷனரி என்று சொன்னால் 500,000 ஆங்கில வார்த்தைகள் உடைய ஒரு பெரிய அகராதி, இவ்வளோ பெரிய புக்ஸ் அதில் 500,000 ஆங்கில வார்த்தைகளும் அகராதி. இப்படிப்பட்ட புஸ்தகங்கள், இப்படிப்பட்ட அகராதியை போன்ற, அதாவது 500,000 ஆங்கில வார்த்தைகள் உள்ள அந்த வெப்ஸ்டர் அந்த டிக்ஷனரியை போல கிட்டத்தட்ட 80 குவாட்ரில்லியன் என்று சொன்னாச்சுன்னா ஸ்தோத்திரம், 80 போட்டு 15 ஜீரோ, ஒரு குவாட்ரில்லியன் என்பது 10 கோடி அல்ல, 10 கோடி என்பது ஒரு குவாட்ரில்லியன். அப்போ 80 என்று சொல்லும்போது அவ்வளவு பெரிய அவ்வளவு புஸ்தகம் இருந்தால் தான் அவர்கள் பெயரெல்லாம் என்ன செய்ய முடியுமா, எழுத முடியுமா? ஆண்டவர் ஒவ்வொன்றையும் பெயர் சொல்லி அழைக்கிறார். He has known the exact number of them. ஏனென்றால் He is the maker of them. அவர் அவைகளை உண்டாக்கின ஆகையினாலே இந்த ஆகாயத்தில் எத்தனை நட்சத்திரங்கள் மின்னிக் கொண்டிருக்கிறது என்று அவருக்கு எக்ஸாக்டாக சொல்ல முடியும். எக்ஸாக்டாக பெயரெண்டா, அவர்தான் ப்ரொடியூசர், அவர்தான் மேக்கர். அவர் அவைகளுக்கு பெயரிட்டு அழைக்கிறார். அவைகள் எத்தனை இருக்கிறது என்பதை அவரால் சொல்ல முடியும். ஏனென்றால் அவர்தான் அதனுடைய அதை உண்டாக்கினவர். இந்த சத்தியத்தின் மூலம் இப்போ ஒரு கார் கம்பெனி எடுத்துக்கொள்ளுங்க, நிறைய கார், இப்போ மாருதி கார் என்று சொன்னால் பல டைப் ஆஃப் கார் இருக்கிறது. அது இந்தியாவில் ஓடுது, இலங்கையில் ஓடுது, நேபாளில் ஓடுது, இந்தியா முழுவதும் எவ்வளோ ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வைத்து இவ்வளோ இருக்கிறது என்று கண்டுபிடிக்க பல கண்டுபிடிக்கலாம் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரை வைத்து. ஆனாலும் அந்த ப்ரொடியூசர் கம்பெனியில் இதுவரைக்கும் எத்தனை கார் ரிலீஸ் பண்ணியிருக்கிறோம், ப்ரொடக்ட் பண்ணியிருக்கிறோம், இலங்கைக்கு எவ்வளோ சேல்ஸ் பண்ணியிருக்கிறோம், நேபாளுக்கு எவ்வளோ விற்றுருக்கிறோம் என்ற கணக்கு அந்த கம்பெனிக்கு என்ன செய்யும், என்ன செய்யும், தெரியும். அவளுக்கு அந்த சீரியல் நம்பர் பிரகாரம் இத்தனை கார்களை நாங்கள் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கிறோம். ஏனென்றால் அவர்கள் ப்ரொடியூசர். நம் ஆண்டவருக்கு இந்த ஆகாயத்தில் எத்தனை நட்சத்திரங்கள் அவைகள் ஒவ்வொன்றையும் பெயர் சொல்லி அழைக்கிறார் என்றால் இந்த வார்த்தையின் மூலம் தாவீது எதை சொல்ல வருகிறார் என்று சொன்னால் தேவனுடைய மகத்துவத்தை. Through this statement, David has described the greatness of God. இது மட்டுமல்ல, தொடர்ந்து அவருடைய மகத்தான செயல்களை குறித்து குறிப்பிடுகிறார். உலகத்தில் மக்கள் சூரியனையும் சந்திரனையும் நட்சத்திரங்களையும் வணங்கலாம். தேவனுடைய படைப்புகளை மக்கள் நோக்கி பார்க்கிறார்கள், படைத்தவரை மக்கள் ஆராதிக்கவில்லை. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர்
அவ்வளவு பெரிய தேவனாயிருக்கிறார். இவைகளெல்லாம் படைத்த ஆகையால்தான் தாவீதுக்கு தேவனை குறித்த ஒரு பெரிய அறிவு இருந்தது. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. தாவீது அடிக்கடி சொல்லும் போது தன்னுடைய தேவனை குறித்து எல்லா தேவர்களுக்கும் மேலானவர். அவர் 90 சங்கீதத்தில் அடிக்கடி சொல்லும் போது 95:3 வாசிங்க. கர்த்தரே மகா தேவனும் எல்லா தேவர்களுக்கும் மகா ராஜனுமாய் இருக்கிறார். பூமியின் ஆழங்கள் அவர் கையில் இருக்கிறது, பர்வதங்களின் உயரங்களும் அவருடையவைகள். பிரைஸ் காட். இங்க வசனத்துல வாசிக்கிறோம், கர்த்தரே மகா தேவனும் எல்லா தேவர்களுக்கு மகாராஜனுமாயிருக்கிறார். மற்ற தேவர்களோடு ஒப்பிட்டு நம்முடைய தேவன் எல்லா தேவர்களுக்கும் மேலானவர் என்பதை அவர் விவரித்து சொல்வதை பார்க்கிறோம். நம்முடைய தேவன் மகத்துவமானவர். அவருடைய ஸ்தோத்திரம் வல்லமை ஆகியால் தான் அவருக்கு சர்வ வல்லமை உள்ள தேவன். ஸோ நம்ம தேவனுடைய பெரிய மகத்துவத்தை உணர்ந்து கர்த்தரை ஆராதிக்கணும். இவ்வளவு பெரிய தேவன் நம்முடைய தேவனாக இருப்பது நமக்கு கிடைத்திருக்கிற பெரிய சிலாக்கியம் அல்லவா? அநேக மக்கள் தங்கள் தேவனை தொழுது கொண்டாலும் அவருடைய மகத்துவத்தை குறித்து அறியாத மக்களாக இருக்கிறார்கள். ஆகையால் தான் இந்த தேவனை தெய்வமாய் கொண்ட ஜனம் எனது நட்சத்திரங்களையே பெயர்சொல்லி அழைக்கிற ஆண்டவர் உங்களை அறியாரா? உங்களை தம் கரத்தில் வைத்திருக்கிறார். இவ்வளவு பெரிய தேவனை ஆராதிக்கும் சிலாக்கியத்தை நாம் பெற்றிருக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவன் மகா பெரியவர். அவர் நம்முடைய தேவன். தேவன் நம் பட்சத்தில் இருக்கும் போது நாம் பயப்பட மாட்டோம். தாவீது அதை உணர்ந்தார். சவுலுக்கு அவர் பயப்படவில்லை, சூழ்நிலைக்கு அவர் பயப்படவில்லை. தங்கள் தேவனை அறிந்த ஜனங்கள் திடன் கொண்டு அதற்கேற்றபடி செய்வார்கள் என்று தானியேலில் சொல்லப்பட்டிருக்கிறது. நட்சத்திரங்களை உண்டாக்கி அவைகளை பெயர் சொல்லி அழைக்கிற ஆண்டவர் உங்களுடைய தேவன், நம்முடைய தேவன். அவர் பெரியவர். அவரை ஆராதிக்கையிலும் அவரை நோக்கி ஜெபிக்கையிலும் நமக்கு இந்த உணர்வு வர வேண்டும். நாம் ஒரு சாதாரண தெய்வத்தை வழிபடவில்லை. உலகத்திலே உன்னதமான, உயர்ந்த, சிறந்த எல்லா ஜாதிகளுடைய தேவர்களை விட உயர்ந்தவரையும் வல்லவரையும் சேவிக்கிற நீங்களும் நானும் யார் சொல்லுங்க? பாக்கியவான்கள். அன்பின் கர்த்தாவே, இந்த நாளுக்காக துதிக்கிறோம். இந்த கொடுக்கப்பட்ட இந்த வார்த்தைகள் நம்முடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாக இருப்பதாக, இந்த பாரத்தின் நாட்கள் ஆசீர்வாதமாக இருப்பதாக, ஆண்டவருடைய கிருபை யாவரோடு இருப்பதாக. இயேசு நாமத்தில் ஜெபங்கள் நல்ல பிதாவே.